சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம வந்து இந்த செல் தெரப்பியில் வந்து நம்ம இதை ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கீங்க சார், அதை பற்றி கொஞ்சம் நல்லா டீட்டெயில் சொல்லுங்கள் சார். நம்ம நேம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். ஓகே. இன்ஃபோ தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் டாக்டர் ரஜினிகாந்த் பெரியசாமி, செல் தெரப்பி மருத்துவர். அது பார்த்திங்கன்னா செல் தெரப்பிங்கிறது நான் ஃபார்மகாலஜிக்கல் நியூட்ரிஷன் பேஸ்டு க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் தெரப்பி, ஊட்டச்சத்து உணவு மருத்துவம் அப்படிங்கிறது தான். சரிங்க சார். இப்போ நம்ம நிறைய நோய்களை பற்றி படிக்கிறோம், பட் நாங்கள் படித்ததெல்லாம் ஆரோக்கியத்தை பட்டு மட்டும் தான் படித்தோம். ஒரு எதை சாப்பிட்டா ஆரோக்கியமாகும், உணவு சாப்பிட்றோம். ஆமாங்க சார். பட் ஊட்ட உணவுகள்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம சத்துணவு மதிய உணவுன்னு சொல்லிட்டு நம்ம அரசாங்கத்தில் ரன் பண்ணுறாங்க. அப்போ உணவு போடுறாங்க, பட் முட்டை போட்டோன்னே அது சத்துணவாக மாறுது. ஆமாம். அது மாதிரி நம்ம கோழி முட்டைக்கு ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் என்ன இருக்குது, மேலே ஓடு அந்த இது வந்து எலக்ட்ரான், உள்ளே இருக்க அந்த மஞ்சள் வெள்ளை கரு வந்து புரதம் புரோட்டான், உள்ளே இருக்க மஞ்சள் கரு வந்து நியூட்ரான். அப்போ இந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான்ங்கிறது ஒரு முழு உணவாக நமக்கு, செல்களும் அப்படி தான். அவுட்டர் செல்கள் அவுட்டரில் எலக்ட்ரான், செல்களுக்குள்ளே வந்து ஃப்ளூயிட்ஸ் நிறையா இருக்குது, அது புரதங்கள், அதுக்குள்ளே கரு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் டிஎன்ஏ ஆர்என்ஏ நம்மளோட எல்லா ஜீன்ஸ் எல்லாமே அந்த கருக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நம்ம செல்களும் ஒரு கோழி முட்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன தான் உணவு சாப்பிட்டாலும் நம்ம செல்லாக மாறுறது வந்து உணவு தான் மாறுது. அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட ஆரோக்கியம் நிர்ணயிக்கப்படுது. நம்ம மருந்துங்கிறது என்னென்னா, நம்ம நோயை மறைக்கிறது தான் மருந்து. மாத்திரைன்னு பேர் வச்சான், மாபெரும் திரை. ஆமாம். அப்போ நம்ம இந்த நோய்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும், ஆரோக்கியத்தை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டும். ரெண்டுமே ரயில்வே தண்டவாளத்துக்கு எப்படி ரெண்டு கோடுமே தேவையில்லையா, அதுதாங்க சார். அந்த மாதிரி ரெண்டு சைடுமே நமக்கு படிக்கணும், அதை பற்றிய நாலேஜ் வேணும். அதுதாங்க சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா சத்துணவை பற்றி சொல்லியிருந்தீங்க சார். இப்போ செல் தெரப்பியில் வந்து நியூட்ரிஷன் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறீங்களாங்க சார். ஓகே. இப்போ வந்து இந்த நியூட்ரிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட உணவு திட உணவு திரவ உணவு ரெண்டுமே நம்ம எடுப்புறோம். பொதுவாக நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம நீராகாரம் அல்லது குடிநீர் தண்ணீர் ஏதோ ஒன்று சாப்பிட்றோம். ஆமாங்க. அப்போ நமக்கு அன்றாட நம்ம வாழ்க்கையில் திட உணவு திரவ உணவு எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மேஜர் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரவ உணவு தான் அதிகமான அளவு நம்ம உடம்புல நிறைய அனுப்புகிறோம். அதாவது தண்ணீரை தான் நாங்கள் சொல்கிறேங்க. இப்போ இந்த குடிநீர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுவையற்றது, ஒரே குவாலிட்டி தான் குடிச்சிட்டு இருக்கோம். பட் உணவு வந்து வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்றோம். நான்வெஜ்ஜு வெஜ்ஜு அந்த மாதிரி, அந்த வெஜ்ஜுக்குள்ளே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. ஆமாங்க. வீகன் டயட்டுங்கிறாங்க, பேலியோ டயட்டுங்கிறாங்க, அதை எவ்வளோ சொல்கிறாங்க. அதேமாதிரி நான்வெஜ்லேயும் பார்த்தீங்கன்னா கடல் உணவுங்கிறாங்க நிறைய, அந்த சிக்கன் அந்த மாதிரி. ஆமாம். ஓடுறது பறக்கிறது தாங்க நிறைய இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா இந்த நம்ம திரவ உணவில் வாங்க. அப்போ திரவ உணவு நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பழைய சோறு சாப்பிட்டாங்க காலையில். அதுதாங்க சார். அப்போ அதையுமே பார்த்தீங்கன்னா வெண்கல பானையில் தான் ஊறப்படுவாங்க. அதுதாங்க சார். நைட் டைம் மோர் ஊற்றி வச்சுருவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சுருவாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா உப்பு கல் கொஞ்சம் போட்டு அதில் வெந்தயமும் போடுவாங்க, வெங்காயத்தை கொஞ்சம் நறுக்கி போட்டு அப்போங்க நம்ம ப்ராசஸ் பண்ணுவாங்க அதை. அதுதாங்க சார். கூழ் இந்த கம்மங்கூழ் அந்த மாதிரி, கம்மங்கூழும் அப்படி தான். பட் கம்மங்கூழ் ஒரு குவாலிட்டினா நெல்லஞ்சோரில் வரக்கூடிய பழைய சோறில் தான் இன்றைக்கி சக்கரை நோய் சரியாயிட்டுருக்குன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. அதுதாங்க சார். இப்போ இது வந்து எங்கன்னா சென்னையில் ஒரு பெரிய மருத்துவமனையில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு கொடுத்து பழைய சோறு சாப்பிட்டு, சரிங்க சார், சக்கரை நோய்க்கு நல்ல கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த குடிநீரில் நம்ம கவனம் செலுத்தணுங்கிறது என்னோடய ஒரு செல் தெரப்பி மருத்துவராக நான் வந்து சொல்கிறேன். நம்ம உடம்பு ஃபுல்லாக 70% வந்து வாட்டர் அதிகமாக இருக்குது. செல்லுக்குள்ளேயும் வந்து அந்த புரதங்கள் புரோட்டான் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆனால் தான், கருவை சுற்றி அது தான் இருக்குது, நியூக்ளியஸ் சுற்றி. அப்போ அந்த புரோட்டான் எலக்ட்ரான் இந்த நம்ம செல்களுக்கு வந்து இந்த குடிநீர் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு உயிர் மாதிரிங்க சார். உயிர் தான், உயிர் தான். அப்போ நீங்கள் காலையிலேருந்து இரவுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ திட உணவு சாப்பிட்றீங்க, வெயிட் போடுங்க, 1.5 கிலோ தாண்டும், 1.5 கிலோ. ஆனால் நீங்கள் குடிக்கிற தண்ணீர் எவ்வளோ லிட்டர் குடிக்கிறீங்க? 1 லிட்டர் மாதிரி வருங்க. 1.5 லிட்டர் தான் சொல்கிறீங்க. 1.5 லிட்டர் குடிப்போம். எவ்வளோ நீங்கள்? 1.5 லிட்டர் சாப்பிட்ற? 1.5 லிட்டர். ஆனால் இன்றைக்கி மக்கள் வந்து குறைஞ்சது வந்து 2 லிட்டருக்கு மேலே தான் சாப்பிட்றாங்க. அதுதான். 2-3 கூட தாண்டிடுறாங்க சில பேர். தாகம் இப்போ வெயில் காலம் வந்துருச்சு. அதுதான். அப்போ 3 லிட்டரோட வெயிட் என்னங்க? 1 லிட்டர் வந்து 900 கிலோகிராம். ஆமாம். 3×27 2.75 கிலோ உங்களுக்கு
மினரல் தாது உப்புகள். ஸோ இந்த இதெல்லாம் என்ன ரேஷியோவில் இருக்குது, அதில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கேஸ் எவ்வளோ இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணி, நான் ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆக்சுவலி, உணவு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில் நான் 20 வருஷமாக இருந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து அதை ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரிங்க சார். அந்த ப்ராடக்ட் தான் எங்களோட செல் தெரப்பியில் ஃபஸ்ட் எய்டாக கொடுக்குறோம். ஓகே ஓகே. அதுதான் வந்து செம்பவள காந்த குடிநீர் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்பி செம்பவள காந்த குடிநீருங்க சார். இது ஆனக்குவான்னு சொல்கிறோம். ஓகே. இதில் வந்து கிறிஸ்டல் இன்ஃபியூஸ்டு டெக்னாலஜிங்கிற ஒரு பேட்டன்ட் பதிவு பண்ணியிருக்கோம். ஓகே. அது சயின்டிஃபிக் ஜேர்னல்லையும் ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து நாங்கள் ஆயிரக்கணக்கான பேருக்கு கிளினிக்கல் ட்ரையல் பார்த்துருக்கோம். ஓகேங்க சார். நம்ம இந்த வாட்டர் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகளை வந்து தீருன்னு சொல்கிறோம்? முதல்ல நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலம் வந்துட்டாலே தாக உணர்ச்சி. ஆமாங்க. தலைவலி. தலைவலி. இந்த தலை சுற்றலாம் என்னென்னா, நம்ம ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா, ரத்தத்தோட அளவு வந்து நம்ம உடம்புல எப்போ குறையுதோ அந்த சுண்டும். ரத்தம் 5 லிட்டர் இருக்கிற இடத்துல 3 லிட்டர் தான் இருக்குன்னா என்ன ஆகும்? பற்றாக்குறை வரும். கைக்கு போகிறத காலை கொஞ்சம் மயக்கமாக இருக்கும். வெய்ய காலம் தலைக்கு போகிற அந்த குவான்டிட்டி ரத்தத்தோட அளவே கம்மியாக இருக்கும்போது தலைக்கு போகிற ரத்தம் வந்து ரத்தத்தில் பிளாஸ்மான்னு சொல்லக்கூடிய அந்த நீர் சத்து கம்மியாக வர்றதுனால வெயில் காலத்துக்கு இயற்கையாகவே நம்ம செல்கள்லாம் வந்து ரொம்ப சுண்டி போயிடும். அப்போ இந்த நீர் பற்றாக்குறையினால தான் எல்லா நோயும் வருது. தலைவலி முதல்ல. தலைவலி வரும், திடீர் ஒவ்வொரு மயக்கம் கூட வரும். அது அந்த மயக்கம் தலைக்கு ரத்தம் போகலன்னா அது நரம்பு வந்து மூளைக்கு போகிற அந்த ரத்த ஓட்டம் குறையிறதுனால எல்லாம் வரக்கூடிய பின்தொடர்ச்சி தான் எல்லாம் நீங்கள் சொல்கிறது. அப்போ இந்த தலைவலி உடல் வலி எல்லாருமே ஜீரண சம்மந்தப்பட்டது, ஒரு எனர்ஜி லாஸு எல்லாமே வந்து நமக்கு விட்டல் ரோல் வந்து இந்த குடிநீர் தான். அதனால் இது வந்து ஒரு இந்த பூமியில் மட்டும்தான் இந்த குடிநீர் இருக்குது, வேற எங்கேயும் கிரகத்தில் இன்னும் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சாலும் நமக்கு வேண்டிய அளவுலாம் அங்கே இருக்காது. அதனால் அதை அது வந்து ஒரு பகல் கனவு மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் பூமியில் இருக்கக்கூடிய குடிநீர் எல்லாமே நல்லதும் கிடையாது, நம்ம பார்த்து தான் எடுக்கிறோம். இப்போ கத்திரிக்காய் எடுத்தோம்னா ஒரு கத்திரிக்காய் நல்லா தான் இருக்கும், ஆனால் அதில் காம்பை நீக்கிறோம், தோலை எடுக்கிறோம், இல்லை தேவையான இதுக்கு தோலையும் எடுக்கிறோம், அதில் உப்பு கல் போடுறோம், அதில் வந்து மசாலா போட்டுட்டு தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். அதாவது அப்படியே பச்சையாக சாப்பிட்டோம்னா நமக்கு ஜீரணத்துக்கு ஆக மாட்டேங்குது, ரெகுலராக சாப்பிட முடியாது. ஒரு நாள் வேணால் சாப்பிட்டு பார்க்க, அது மருத்துவத்துக்கு உபயோகமாக இருக்கும். ஆனால் ஆள் நாள் ஃபுல்லாக நீண்ட ஆயுளுக்கு அந்த சமையல் தான் சமையல் பதமான சமையலாக இருக்கணும், அதுதான் உடம்புக்கு இதமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த செல் தெரப்பியில் நாங்கள் இந்த குடிநீர் சிகிச்சையை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரு 250 ml காலையில் வெறுமயத்தில் இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் எந்த குடிநீர் குடிச்சிங்கன்னு சொல்லுவோம். சரி. பிளட்டு பிளாஸ்மா இன்க்ரீஸ் ஆயிடுதுங்க. சரி ஓகே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து செல்களில் ஹைட்ரேஷன் நல்லா நடக்கும். ஒரு மண்டலம் 48 நாள் இதை சாப்பிட சொல்கிறோம். சரி. அது போக நாங்கள் நிறைய நியூட்ரிஷன் கொடுப்போம், நிறைய அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி. இது வந்து ஒரு சப்ளிமெண்ட் கோர்ஸ் தான், வேறு ஏதாவது வைத்தியம் எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட, ஓகே, அலோபதியோ இல்லை ஒரு சித்தாவோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட எங்களோட அர்ஜுவண்ட்டாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்குங்கிறது. சார் இதை வந்து எத்தனை நாளில் நம்ம இந்த ரிசல்ட்டு வந்து கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்னு? டே ஒன்லேயே எதிர்பார்க்கலாங்க. சரி ஓகே ஓகே. இதுதான் செல் தெரப்பியில் சக்ஸஸ் ரேட்டு. ஓகே ஓகே. ஏன்னா நாங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து எவ்வளோ பேர்த்துக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கோம். சரி. ஒரு சின்ன சின்ன அந்த வெற்றி படிக்கட்டை நம்ம தொட்டுட்டோம் அப்படிங்கிறது ஒரு டே ஒன்லேயே கூட தெரியுதுங்க. 24 hours மாற்றங்கள் நடக்குது. ஓகே. பட் ஆனால் நம்ம 24 days ஆர் 48 days ஒரு மண்டலம் கன்சியூம் பண்ணும்போது நல்ல இதாக இருக்கும். ரெண்டாவது, நாங்கள் எந்த நோய்க்கு நம்ம வந்து செல் தெரப்பிக்கு வாங்கணுங்கிறத விட இளமையாக ஆன்டி ஏஜிங்க்கு நாங்கள் வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஓகே. நல்ல நிறைய பேர் வந்து சார் இளமையாக இருக்கேன் சார், எனக்கு வந்து 50 வயசில் ஒருத்தர் 60 வயசில் ஒருத்தர் எடுக்கிறாங்க இந்த இது அப்படின்னா, சார் எனக்கு 30 வயசில் இந்த எனர்ஜி வருதுங்கிறாங்க. ஓகேங்க. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய செல்களும் அந்த வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க, அதில் போய் இது வேலை செய்யுது நம்ம ப்ராடக்ட் எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஃபஸ்ட் எய்டு தான். அது இது போக வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு விட்டமின் டானிக் ஒன்று, கிரேப் சீடு, நொணாப்பழம், ஆர்கானிக் மெத்தடு. சரிங்க. இதை போட்டு ஒரு சிறப்பு தயார் பண்ணியிருக்கோம். சரி, இதனால் என்ன பயன்? இதை மாதிரி இந்த சாப்பிட்டேன்னு இது வந்து உங்களுக்கு பொதுவாகவே வந்து வளர்ச்சிதை மாற்றம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே. அதுக்கு வந்து இது மிகப்பெரிய அளவில் உதவுது. இதில் ஜெரோனின் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது. ஓகே. அந்த என்சைம் வந்து 40 வயசுக்கு மேலே பொதுவாக மனிதர்களோட அந்த உற்பத்தி வந்து குறைஞ்சிரும். ஒரு 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 நேன அளவில் தேவைப்படும், நம்ம குடலில் மட்டும்தான் அது சுரக்குது. அந்த ஜெரோனின் வந்து
ஒரு பழத்தில் இயற்கையாக கிடைக்குதுன்னா அது உலகத்துலேயே வந்து இந்த நொணாப்பழம் மட்டும்தான். சரிங்க சார். அப்போ இந்த நொணாப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜெரோனின் கண்டென்ட்டு இதில் நிறையா இருக்குது. அதேமாரி நேச்சுரல் விட்டமின் சி இது. சார் இது வந்து நம்ம டெய்லி எவ்வளோ குடிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம்? இது காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 மில்லி. ஓகேங்க சார். உங்களுக்கு ஏதோ ஒரு வெந்நீர்லையோ ஒரு வித விதமான தண்ணியில் அதை மிக்ஸ் பண்ணி ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி, இது வந்து பிளாக் காஃபி மாதிரி, இது வந்து இம்யூனிட்டிங்க சார் டெய்லி. ஆமாம், இது வந்து இம்யூனிட்டின்னு நாங்கள் சொல்லுவோம். உண்மையான ரியல் இம்யூனிட்டி இது தாங்க. சரி, அவ்வளோ சத்துக்கள் இதில் இருக்குது. சரிங்க. ஸோ இது வந்து இது ரெண்டுமே ஃபஸ்ட் எய்டு ப்ராடக்டை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான். பேக்கேஜில் நாங்கள் என்ன கொடுக்குறோம் செல் தெரப்பியில் அப்படின்னு. இது வந்து நோய்களுக்கு நாங்கள் வந்து பேசுகிறது எங்களுக்கு ரொம்ப விரும்புகிறதே இல்லைங்க. ஆன்டி ஏஜிங் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு இது வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே ஓகேங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஃபோன் மூலமா கூட நம்ம உங்களை கான்டெக்ட் பண்ணி இந்த மாதிரி இதை வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் நாங்கள் கொரியர் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக அனுப்ப முடியும். ஓகே. இது எல்லாமே ஃபுட் சேஃப்டி நம்பரோட ஒரு கவர்மெண்ட் அப்ரூவோட தான் ரன் பண்ணுறோம். ஓகேங்க. நான் ஒரு கிளினிக் திருச்சி தில்லை நகரில் 8 வருஷமாக ஒரே இடத்துல நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்க. நிறைய பேருக்கு பலன் கொடுத்துருக்கேன். அந்த டெஸ்டிமோனி அவங்கெல்லாம் பேசின டெஸ்டிமோனி வீடியோ வேணால் லிங்கில் கொடுங்க, அது பாருங்கள். அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதாவது நம்ம அனுபவ வைத்தியம் தான் மெயின். அதாவது ஒருத்தர் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுகளுமே ஒரு சோளத்தில் நம்ம வந்து ஒரு ஒரு கருது சாப்பிட்றோம் சுட வச்சு அப்படின்னா அது ஏதோ ருசியும் மட்டும் கிடையாது. ஒரு 1000 பேர் சாப்பிட்டு அந்த சோளக்கருது சுட்டு சாப்பிட்டா நல்லது அப்படின்னு நினச்சி தான் நம்ம ஒரு அனுபவம் தான் இன்றைக்கி அப்படியே பரிமாறப்பட்டு இன்றைக்கி நம்ம இன்றைக்கும் சோளக்கருது சாப்பிட்றோம். அதுதாங்க சார். அதை பாப்கார்னு மாற்றி வச்சுருக்கோமே ஒழிய சோளம் தான் எல்லாம். அதுதான் மிஷினில் போட்டு நம்ம இதாக வருது. அது மாதிரிங்க இன்றைக்கி ஒரு ஒரு உணவுப் பொருள் இந்த மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோன்னா இது அனுபவம் தான். நாங்கள் 1000கணக்கான பேர்த்துக்கு கொடுத்து ரிசல்ட்டை பார்த்துட்டோம். சரிங்க சார். என்ன ரிசல்ட்டுன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக இந்த கோவிட் பீரியடில் கூட பார்த்தீங்கன்னா எனர்ஜி இல்லை, ஜீரணசக்தி குறைபாடு, இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுதுங்க இந்த நம்மளோட ஃபஸ்ட் எய்டு பேக்கேஜ். ஸோ இது வந்து ஒரு குறைந்த செலவுலே உடம்புல நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம மாடர்ன் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போனோம்னா லட்சக்கணக்கில் கட்ட வேண்டியிருக்கு. டெஸ்ட்டுக்கே வந்து 1000கணக்கான ரூபாய் செலவு வேண்டியிருக்கு. இது சில ஆயிரங்களில் நம்ம வந்து உடம்பை ஒரு படி முன்னேற்றிக்க முடியுது. அதுதான் இதோட சக்ஸஸ் ரேட்டுங்க. அதுதாங்க சார். இப்போ நான் பார்த்தேன்னா ரொம்ப லீனாக இருக்கேங்க சார். நான் வந்து டெய்லி காலையிலேயும் வந்து சாப்பிடுவேங்க சார், மதியம் அந்த டைமில் சாப்பிட்டுக்கிறேன், ஈவினிங்கும் அதே மாதிரி சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் பார்த்தா நான் என் உடம்பு வந்து ரொம்ப லீனாக தான் இருக்குது. அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் மெடிசன் எடுத்து பார்க்கலாமாங்க சார்? இது மெடிசன்னா இது உணவே மருந்துங்கிற கான்செப்ட் தான். அதுதாங்க சார். கண்டிப்பாக இது வந்து என்னென்னா வளர்சிதை மாற்றத்துக்கு ஊக்குவிக்கிற ஒரு விஷயம் வந்து செல் தெரப்பியில் இருக்குது. அது மெயினாக இந்த எஸ்என்பி ஆனியனக்குவாவும் இந்த நொணாபெரி ஜூஸும் நாங்கள் ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுக்குறோம். அதுதாங்க. இது உடம்பு இழைக்கவும் உதவும், உடம்பு ஏறவும் உதவும். அதுதான் ஒரு இயற்கையான பொருளுமே. அதுதான் சார். நல்ல சாப்பாடு சீரணமாகி இதாகும். இப்போ இது வந்து கொழுப்புகளை கரைக்கும் தன்மை இது ரெண்டு ப்ராடக்ட்டுக்குமே இருக்குது. ஓகே ஓகே. ஸோ காம்போவை நாங்கள் கொடுக்குறோம், கொஞ்சம் டிப்ஸு கொடுப்போம் வாங்கும்போது. அதுதான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 1 மந்த்லேயே நல்ல ஒரு 3-5 kg வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்க சார். வெயிட் அதிகமாக இருந்தாலும் இதை நம்ம வந்து இது ரெண்டுக்குமே ஒரே ப்ராடக்ட் தான். அதுதான் இயற்கையான பொருளுமே. அதுதான் சார். சரி ஓகே, நல்லதுங்க சார். இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க சார். இது நம்ம அவங்க எடுத்து நம்ம இந்த மெடிக்கல் ஷாப் இந்த மாதிரி நம்ம எடுத்து பண்ணுறக்கான ஐடியா ஏதாச்சும் இருக்காங்க சார்? ஆமாங்க. இப்போ நாங்கள் வந்து ஹோல்சேல் கொடுக்குறோம். சரிங்க சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா டைரக்ட் மார்க்கெட்டிங். இப்போ ஓகே, ஒரு சுய தொழில் முனைவராக இதை நீங்கள் உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்து ஸ்டார்டிங் ஒரு 1000 பாட்டில் 500 பாட்டில் அப்படி கேட்குறவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், டிப்ஸு கொடுக்குறோம், தொழில் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவோம். சரிங்க சார். நம்ம நேரடியாக வந்து இது பயிற்சி இந்த மாதிரி எதாவது கொடுப்போம்? கொடுக்குறோம் கொடுக்குறோம். ஓகே, அது மெயினாக சொல்லித்தருவோம். இது மெடிக்கல் ஷாப்புக்கு சப்ளை பண்ணலாம். ஓகே. டைரெக்டாக வீடு வீடு அந்த நோய் இருக்கிறவங்களுக்கு இப்போ எல்லாம் கவர்மெண்டே வீடு தேடி மருத்துவம்னு வராங்க. ஆமாம் ஆமாங்க. இப்போ இந்த நம்மளும் வீடு தேடி இயற்கை உணவுகள் அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டு போய் சேர்க்கலாம். இன்றைக்கி எல்லாமே வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கிடைக்காதான்னு ஏங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுதான். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பாக நாங்கள் அதை வந்து டீலர்ஷிப்னு சொல்லி கொடுக்குறோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு டீலர் தான். ஓகே. ஸோ அவங்க ஒரு 1000 பாட்டில் எடுத்தாலே அவங்களுக்கு நாங்கள் ஃபுல் பவர் கொடுத்துட்றோம். எங்களோட ரெக்குயர்மெண்ட்டை எங்கள்கிட்ட நேரடியாக யாரும் வந்தால் கூட அங்கே ஸ்டாக் இருந்ததுன்னா நாங்கள் அங்கேயே போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவோம். ஓகே ஓகேங்க சார். டெலிவரிங்க சார் நம்ம அது நம்ம எல்லாமே வசதி செஞ்சு தரோம். ஓகே ஆமாங்க. நல்லதுங்க. இதில் நல்லா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது இது பெரிய ஒரு இது இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இம்யூனிட்டி ப்ராடக்ட்டுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது. இது ஒரு சூப்பர் ஃபுட்டு எல்லாமே. அதுதாங்க சார். அதனால் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு ப்ராடக்டாக இது கொடுக்குறோம்.
நல்ல ரிசல்ட் இருக்குது. அதனால் இது எடுத்த டீலர் எடுத்தவங்களும் நல்லா சம்பாரித்து நல்லா இது இருக்காங்க. பார்ட் டைமாக கூட எடுத்து பண்ணலாம். ஆமாங்க, பார்ட் டைமாகவும் பண்ணலாம். டெய்லி ரெண்டு மணி நேரம் ஒரு டெய்லி ஒரு 20 பேர் 10 பேர் பார்த்தாலே கண்டிப்பாக வாங்கிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு சாம்பிள் பார்த்துட்டாங்கனாவே அவங்க வந்து ஒரு 40 நாள் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்து ரிசல்ட் வந்து 4 பேர்த்துக்கு சொல்கிறாங்க. இப்படி தான் எங்களுக்கு க்ரோத் ஆகிருக்கு. அதுதான் நல்லதுங்க. ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோஸில் எஸ்என்பி ஆக்வா வாட்டர் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துருப்பீங்க. சார் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதையும், அது என்ன ரேஞ்சில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சார் சொல்லியிருப்பாங்க. என்ன பர்பஸ்க்காக நம்ம இந்த ஆக்வா வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த வாட்டர் பற்றின டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சாரோட காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த வாட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கூட சாரோடைய லொக்கேஷன் ப்ளஸ் வந்து காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் அதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சார்கிட்ட கேட்டுக்கலாம். எல்லாமே சார் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.